கையில் வைத்திருப்பது முட்டை நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அது அவசியம். இதில் அபரிதமான புரதம் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு முட்டையில் 6 கிராம் புரதம் இருக்கிறது, 11 மினரல் இருக்கிறது, செலினியம் இருக்கிறது, அது நமது உடல் வளர்ச்சிக்கு உதவுவது. கோலின் இருக்கிறது, இது நமக்கு நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு உதவுவது. அது மட்டுமல்ல, கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்வது. இதில் லூட்டின் என்ற ஒரு பொருள் இருக்கிறது, விட்டமின் ஏ இருக்கிறது. இந்த லூட்டினும் விட்டமின் ஏயும் கண் பார்வைக்கு நல்லது. குறிப்பாக இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது கேட்ராக்ட் வராமல் தடுக்கிறது. விட்டமின் ஏ இருக்கிறது, டி இருக்கிறது, B5 இருக்கிறது, B12 இருக்கிறது, அயோடின் இருக்கிறது, பாஸ்பரஸ் இருக்கிறது. ஆக உடலுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் ஏதாவது ஒரு விகிதாச்சாரத்தில் முட்டையில் இருக்கிறது. அதனால் முட்டையை நாம் எடுத்து பழகுவோம். எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இதில் கொழுப்பு இல்லையா என்று. கொழுப்பும் இருக்கிறது, மஞ்சள் கருவில் இருக்கிறது. அதில் ஏறக்குறைய 180 மில்லிகிராம் கொழுப்பு இருக்கிறது, 300 மில்லிகிராம் கொழுப்பு நமக்கு தேவையானது. அதனால் கொழுப்பு வேண்டாம் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் கருவை தவிர்த்து விட்டு வெள்ளை கருவை எடுத்துக் கொள்ளலாம். அபரிதமான புரதச்சத்து இருக்கிறது, அபரிதமான சத்துள்ள இந்த முட்டையை எடுத்து பழகுவோம். நன்றி, வணக்கம்.